பயிற்சி 3.2ல 10 கணக்கு விற்பனை செய்யப்படும் x அலகு பொருட்களின் இறுதிநிலை வருவாய் சார்பு 5 plus 3 into e power minus 0.03x எனில் விற்பனை செய்யப்படும் 100 அலகு பொருட்களின் மொத்த வருவாயை தோராயமாக காண்க e power minus 3 equal to 0.05 the marginal revenue in thousands of rupees functions for a particular commodity is 5 plus 3 into e power minus 0.03x where x denotes the number of units sold determine the total revenue from the sale of 100 units given e power minus 3 equal to 0.05 approximately பத்தாம் கணக்குல வந்து நமக்கு ஒரு பொருளை எக்ஸ் அலகுகள் விற்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இறுதிநிலை வருவாய் மார்ஜினல் ரெவன்யூ எம்ஆர் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ப்ளஸ் 3 இன்ட்டு இ பவர் மைனஸ் 0.03x அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து நமக்கு இன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ்ன்னு சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியம் புக்கில் ப்ராக்கெட்டில் ரூபாய் ஆயிரங்களில் அப்படின்னு கொடுக்கல ஸோ இப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் இந்த வார்த்தை கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மீடியத்துக்குமே நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம் கேட்குறது மொத்த வருவாய் தான் ஸோ மொத்த வருவாய் டோட்டல் ரெவன்யூக்குண்டான ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு இன்டகரல் எம்ஆர்டிஎக்ஸ் ப்ளஸ் கே அதாவது 100 அலகுகள் விற்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மொத்த வருவாய் என்னங்கிறது கேள்வி 100 யூனிட்ஸ் வந்து நான் சேல் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய மார்ஜினல் ரெவன்யூ எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி ஸோ அதனால் நமக்கு இங்கே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0 to 100 இன்டகரல் எம்ஆருக்கு பதிலாக 5 plus 3 இன்ட்டு இ பவர் மைனஸ் 0.03x டிஎக்ஸ் போட்டிருக்கோம் 5 இருக்குன்னா பக்கத்தில் எக்ஸ் மட்டும் வரப்போகுது ஏன்னா இன்டகரல் கே டிஎக்ஸ் அப்படின்னா என்னது கேஎக்ஸ் அதனால் 5x வந்துடுது ப்ளஸ் 3 இன்ட்டு இதுக்குண்டான இன்டகரல் ஃபார்முலா இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது இன்டகரல் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் அப்போ அதுக்கு ஃபார்முலா நமக்கு வந்து இ பவர் ஏஎக்ஸ் பை ஏன்னு கிடைக்கும் ஏங்கிறது நமக்கு என்னப்பா எக்ஸோடைய கெழு எக்ஸோடைய கோஎஃபிஷியன் அது பையில் வந்துருச்சு லிமிட்டு 0 to 100 இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5x வந்துடும் இங்கே ப்ளஸ் டிவைடட் பை மைனஸ் வந்து மைனஸ் வந்துடும் இந்த 3 0.03 வகுத்தீங்கன்னா டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியது 100 இ பவர் மைனஸ் 0.03x லிமிட்டு 0 to 100 அப்பர் லிமிட்டு 100 அப்ளை பண்ணியிருக்கேன் 5 into 100 மைனஸ் 100 இன்ட்டு இ பவர் மைனஸ் 0.03 இன்ட்டு 100 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி 5 into 0 0 மைனஸ் 100 இன்ட்டு இதுக்கு வந்து என்ன வந்துடும் இ பவர் 0 வந்துடும் இப்போ 5 into 100 500 மைனஸ் 100 இன்ட்டு இ பவர் இது என்னப்பா வந்துடும் வேல்யூ மைனஸ் 3 ஏன்னா 0.03 100 பெருக்குனீங்கன்னா கிடைக்க போகிறது 3 முன்னாடி மைனஸ் இருப்பதால் இ பவர் மைனஸ் 3 இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 100 அப்படியே வந்துடும் இ பவர் 0 வேல்யூ 1ங்கிறனால இப்போ இந்த 500 100 சேர்த்திங்கன்னா 600 மைனஸ் 100 இன்ட்டு இ பவர் மைனஸ் 3 மதிப்பு 0.05 கேள்வியிலேயே கொடுத்துருக்காங்க அதை அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டையும் பெருக்குனா 5 கழிச்சா 595 இப்போ தமிழ் மீடியத்தை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து 100 பொருள்களை விற்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மொத்த வருவாய் அப்படின்னு சொன்னால் 595 ரூபாயோடு முடிஞ்சிடும் ஆனால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ப்ராக்கெட்டில் இன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ்னு கொடுத்த காரணத்தினால அடுத்து ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா 1000 பெருக்கிறோம் ஸோ 595 1000 பெருக்குனா கிடைக்கக்கூடியது 595000 5,95,000 ஸோ அதனால் டோட்டல் ரெவன்யூ ஆர் ஈக்குவல் டு 5,95,000 சொல்லி இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கிற வேண்டியது